ஹேகாய்ஸ். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 1 மணி ஆகுது. ஸோ சூப்பரான ஒரு பசுன்னு வந்துருக்கு. அந்த பசிக்கு இப்போ ஒரு சூப்பரான கடைக்கு போய்கிட்டு இருக்கோம். அந்த கடை வந்து பார்த்தீங்கன்னா A1 கஃபேன்னு ஒரு ரெஸ்டாரண்ட் ஒன்று. அது வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க சைவ சாப்பாடு தான் இருக்கும், ஐ மீன் செய்கிறாங்க. பார்த்த நல்ல குவாலிட்டியெல்லாம் இருக்குது. ஸோ நான் இப்போ அங்கே போயிட்டு உள்ளே போய் சாப்பாடு ஒன்று பண்ணி சாப்பாடுலாம் எப்படி இருக்குன்றதை நம்ம பார்க்கணும். கூடவே இருக்க வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. மச்சான் இங்கே வா மச்சான். இவர் தான் என்னுடைய சிறு வயசுலேருந்தே ஃப்ரெண்டு. இவரை வந்து எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 7-8 வயசுலேருந்து தெரியும். இப்போ நம்மளுக்கெல்லாம் வயசு தாடியெல்லாம் முடிச்சு வேறு லெவலில் வந்துட்டோம். ஸோ நம்ம பழைய 16 வருஷம் இத்தனை வருஷம்னே தெரியல, பட் சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு நம்ம கேலி தெரியும். பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி பில்டிங் தான் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். துபாய் கனவு வந்துகிட்டு இருக்கு நம்ம ஏரியா. மரத்தை வெட்டாமல் அது மேலே சுற்றி அழகாக அடித்து அதை அப்படியே கீப் அப் பண்ணியிருக்காங்க. இதுக்கிட்டே உங்களுக்கு டீச்சர் வீடு தான் இருந்துச்சு. ஸோ இந்த சர்ச்செலாம் பார்த்தீங்கன்னா அந்த சின்ன வயசில் வந்து மெழுகுகள்லாம் போயிட்டுருவோம். நம்மளா க்ரோஸே பண்ணக்கூடாதுன்னு போட்டுக்கிறோம். இடம் முழுக்க ஒரே காக்கா பீ தான் இருக்குது. இதை க்ளீன் பண்ணுறதுக்கு யாருமே இல்லையோ. அப்போ நீங்கள் இப்படி தான் நடப்பீங்க, இப்படி தான் நடப்பீங்க எப்போவுமே. எல்லாரும் நம்மளை பெய் மாதிரி பார்க்குறாங்க. ஆ இதான் இந்த ஃப்ளாட் என்ன உண்டு. ஆ இந்த ஏரியா தான் வேத மாதிரி இருக்கு. இதுக்கு தான் அவங்க ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க இருக்காங்க.
இதுதான். ஸோ இதான் நம்ம ஏவன் பற்றி இப்படி தான் இப்போ சாப்பிட போகிறோம். ஸோ உள்ளே எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சாம்பார்
சாம்பாராகவே இருக்கு. சாம்பார்னா உடனே வேறு லெவலில் செஞ்சாங்க. அது என்னன்னா உங்களுக்கு மசாலா எனக்கு அவ்வளோவா அவ்வளோ பிடிச்சி அவ்வளோ டேஸ்ட்னு சொல்ல முடியாது. மொத்தமாக சொல்லணும்னு சொன்னால் இந்த தோசை சூப்பராக இருக்கும், நல்லா செஞ்சுருக்காங்க. முருமூரும் சூப்பராக இருக்குது, நெய்யெல்லாம் பக்காவாக சூடு செஞ்சுருக்காங்க. இந்த கறி வந்து பார்த்தீங்கன்னா நல்லதுன்னு சொல்ல முடியாது, தப்புன்னு சொல்ல முடியாது, நடுத்தரமாக இருக்குன்னு சொல்லலாம். இப்போ என்ன பொறுத்த வரைக்கும் இந்த தோசைக்கு நான் கொடுக்குற நோட் வந்து 10 ஒரு 6 நோட் கொடுக்கலாம். இந்த இடம் இடம்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது. இந்த பெருசாக ரெஸ்டாரண்ட் தான். ஓகே, ஸோ இந்த ரெஸ்டாரண்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து ஏவன் டப்பே ஸ்லேவ் ஐலண்டில் இருக்குது. ஸோ நீங்களும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சூப்பராக வந்து நீங்கள் சாப்பிடலாம். பட் நீங்கள் வேறே எடுக்கலாம், சோறு கறி அண்ட் இடியப்பம் அது மாதிரி நிறைய சாப்பாடு இருக்குது. நான் வந்து இப்போ பகலுக்கு சோறு சாப்பிடணும் தான் இதை எடுத்தேன். அந்த சாப்பாடு சர்வீஸ் எல்லாமே நல்லாயிருக்கு. எனக்கு சாப்பாடு லெவலுக்கு நான் போட்ட நோட் வந்து 10 ஆகும் அவ்வளோதான். ஸோ நோட் பேட் ஓகே. ஸோ நான் சாப்பிட்டு முடிச்சுட்டு நான் உங்களுக்கு சந்திக்கிறேன். இதுக்கு மேலே நான் பேச முடியாது. வாய்ப்பு சாப்பிட்டு முடிச்சாச்சு. ஸோ நம்ம பெரிய இடம் போகிறோம். இங்கேயும் எடுக்கலாம். இதுதான் அந்த கடைக்கு பேர் A1 கிளப்பு, ஸ்லேவிஸ்தான்ல இருக்குது. ஸோ சாப்பாடு எப்படி இருந்துச்சு நீங்கள் சொல்லுங்கள். நம்ம மக்களுக்கு சாப்பாடு எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சா? வேறு லெவலில் இருந்துச்சு. ஓகே, நல்லா இருந்துச்சா? ஸோ என்றைக்கும் சாப்பாடு நல்லா தான் இருந்துச்சு, வேறு லெவலில் நல்லா தான் இருந்துச்சு. ஸோ ஆனால் நான் சொல்லியிருந்தேன்ல தோசைக்கு அந்த சாப்பாடு இடம்லாம் நல்லா இருந்துச்சு. தோசை மட்டும் எனக்கு அவ்வளோ பிடிக்கலாமே, அந்த மசாலா உள்ள அந்த மசாலா அவ்வளோ பிடிக்கல. ஸோ அதுக்கு தான் 10 போட்டிருந்தேன். மற்ற மாதிரி எல்லாமே நல்லா இருந்துச்சு. சர்வீஸ் அண்ட் அந்த அண்ணெலாம் நல்லாவே சர்வ் பண்ணார். ஸோ நல்லா பண்ணியிருந்தாரு. ஸோ மொத்தத்தில் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு இது பிடிச்சிக்க நான் நம்புகிறேன். ஸோ இன்னொரு புது வீடியோவில் இன்னொரு புது சாப்பாடு நான் உங்களை சந்திக்கிறேன். மீண்டும் சந்திப்போம். பாய்.